ஐயா ஐயா உள்ள காச்சு ரொம்ப நேரமா கால் கெடுக்க நிக்குது கொஞ்சம் எந்திரிச்சு இறங்கிடுங்க ஐயா இந்த வண்டி மெட்ராஸுக்கு போகுது. ஐயோ ஐயோ மெட்ராஸுக்கு போகுது, நான் பையனுக்கு பிரார்த்தனைக்கு போவேன். வேணா ராத்திரிக்கு போகணுமா? அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நிக்கும், அங்க பழனிக்கு போற ரயில் வரும் போயிடும். அது பண்ணலாமா? நாலு மணி நேரம் காத்துட்டு இருக்கோம். அங்கே காத்துட்டு இருக்கணுமா? சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? பஸ்ட் கிளாஸ் மில்டி ஹோட்டல் இருக்கா? மில்டி ஹோட்டல் அகிர் ஹோட்டல்ல சாப்பிடுங்க. இருக்கு இருக்கும் ஒழுங்காரம். சொல்லல பண்ணிரு, நான் நின்றுட்டே இருக்கிறேன் அப்பா. எப்படியாவது இறங்கினா போதுண்டா அப்பா. என்ன ஆட்டம் இருக்கா? கொஞ்சம் இடம் கொடுத்தா இடம், நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஆனா பரவாயில்ல, இந்த பய ரவுடியா இருந்தாலும் நல்ல இதாக செஞ்சிருக்கலாம். முருகன் அவதாரம் எடுத்து ரயில்ல ஏறி பக்தன் தெரியாம இப்படி போறானே, இப்படி போறான்னு காமிக்கிறதுக்கு வந்திருப்பாரோ என்ன? ஏதோ கடவுள் தான் இப்படி செய்வான், மனுஷன் செய்ய முடியுமா? அவரும் உட்காரட்டும். முடியாது, நான் உட்கார போறேன்.
அந்த பக்கம் வந்து பாக்குறேன். யாரும் அவர் இதை எப்படி தள்ளுறீங்க? உதவி பண்ணலாம். நாடகத்துல கலாட்டா நடந்துருச்சு, தப்பிச்சா போதும். நல்ல காலேஜ், இதுக்குத்தான் காலேஜ் படிப்பு வேண்டாம் தலைவாரம் அடிச்சுக்கிட்டேன். ஒப்பனும் ஒண்ணு கேட்டாங்களா? குடும்ப பெண்ணுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? எங்க இவ்வளவு நேரமாச்சே உன்னை காணமேன்னு அழகாரும் இல்லத்த போய் சொல்லாத. பதந்தி பத்தல்ல என்ன இதெல்லாம் வந்து? ஆ, புஷ்பா இல்ல, நம்ம புஷ்பா, அவன் நாடகத்துல என் கூட ஆம்பளை வேஷம் போட்டு நடிச்சா. அந்த புரியல, சுத்தம் மண்டு மண்டு மண்டு. இது பேரு களஞ்சியம். போற இன்னும் பாசு போயில காணுமே. பசியோ புசி புசிங்க, புசிச்சாலோ என்ன பிசு பிசுன்னு பிச்சிருவான். இந்த எடியோட சேர்ந்தாயே இந்த கதிதான். என்ன ஆனாலும் சரி, புசிதான் கொள்றான. பாதி பய பாதி என்னப்பா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடக்காத தப்பு. பதினாறு பையன் பசியில வளர்றான் போல் இருக்கு. அப்ப ஆசி கண்ணு நீயா? நீ எப்ப வந்த? ஒன்னுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீய வந்துட்டியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, நீ இந்த ட்ரெஸ்ல இவ்வளவு அழகா இருக்கியே. அப் டு டே ஃபேஷன் ட்ரெஸ் பண்ணிருந்தா. அட 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 அட. நீ பொண்ணு நல்ல வேலை ஆஸ்பத்திரி குழைச்சு பண்ணாமே போட்டி ஒரு ஆள் இருக்கப்பா. நீ தேவலாம் அந்த சும்மல்ல பக்கத்து கட்டணும் சேர்ந்து பறக்கும் போயிருக்கு. கண்ட்ரோல் பண்ணு, கண்ட்ரோல் பண்ணு. என்ன பாத்தீங்க? பாத்தியா அந்த ஆள் உன்னை கிண்டல் பண்றத?
நீ மறந்த வாங்க இத வர படம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அது ஏன் கேக்குறீங்க? நேற்று ராத்திரில இருந்து உடம்பு சரியில்லை, மழையில நனைஞ்சு ஜலதோஷம், அதனால வந்த கும்பல். நேற்றுக்கு ராத்திரி ஒரு நரிக்குறத்தைய சந்திச்சுட்டு வந்து அதையே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த நினைப்புல உங்க விட்டத்துக்கு தப்பா பேசிட்டா வேற ஒண்ணு இல்ல. பேசுவாரு பேசுவாரு, ஏன் பேச மாட்டார்? என்ன இருந்தாலும் இந்த ஆம்பளைங்களுக்கு வாய் துடுக்கு ரொம்ப ஜாஸ்தி. யாரு பாரு ராமாயணத்துல தாரகம் வந்த மாதிரி? அட அனுமாரி, யார பார்த்து தாரகங்கிறாங்க? என்ன சொன்ன? என்ன அனுமார் சொன்ன? ஆமா, நீ பொம்புல ஆச்சரிய விட்டா என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. என் ஃப்ரெண்டு கிட்ட கடை தெரிஞ்சுக்கோ. சரியா சொல்ல, இவர் ரொம்ப கோபக்காரங்க, தகராறு இருக்கிறதே தலைகாட்ட மாட்டாரு, ரொம்ப தைரியசாலிங்க. பாருங்க, உங்க பெருமையை கேட்க எங்களுக்கு பொறுமை இல்லை. என்ன ரெண்டு நாளைக்கு கவலை இல்ல, நாலு எடுப்பு சாப்பாடு, 50-50 தயிரோட ஜாம் ஜாம் சாப்பிடலாம். நல்ல சந்தர்ப்பம் கெடுத்து சாப்பாடு அடவா சந்தர்ப்பம். உனக்கு ஜாதோஷத்தோட பல தோஷம் குடிச்சு போச்சு, உடனடியா சிரிக்கிறேன். நல்லா இருக்குடி, பொம்பளை திருத்தா போச்சு, பயிரை விருத்தா போச்சுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்படி ஆம்பளையோட போட்டி போட்டு சிரிப்பாங்க. ஏண்டா இது என்ன அனுமார் பேசா? ஒரு வால் தான் இல்ல, இன்னும் மரத்துல போய் குடியிருப்பேன். சிரிக்கிறியா? சிரிக்குதம்மா, மூச்சி மோர கட்டங்க. உன்ன சொல்லி இது நான் செய்த கருமம். கருமம் கருமம், இது என்னடா கோலம்? என்ன மாட்டே, போய் கண்ணாடியில பாரு. கண்ணாடி என்ன பாக்குறது? பாதம் தீ தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். போய் கழுவ முகத்த. ஐயோ, நீ பேச விட மாட்டேங்குது. பாத்தி ஏண்டி வசந்தி, இது உன் வேலை தானா? முறப்பையன்னா இப்படி மூஞ்சில கரிய பூச்சியா விளையாடுவாங்க. இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம். அத்தே, காலேஜ்ல லீவ் விட்டாச்சு, நம்ம நாளைக்கு ஊருக்கு புறப்படலாம். நானும் புஷ்பாவும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். அத்தே இரு இரு, பாத்தி பாத்தி பாத்தி, நானும் வந்தேன். போச்சு புஷ்பா, போகும்போது அவசியம். நீ ஒண்ணும் வர வேண்டாம். அவன் வந்தா உனக்கு என்னவா? அவனுக்கு வணக்கம், அவன் வாங்கிட்டு போறான். நீயும் போயிட்டு வா. அப்படி சொல்லுமா பஜந்தி, பாப்பாலாம். நீங்க தானா? என்ன சும்மா அறியா? மரியாதை பேசுமா? ஏது பேச்சல ஒரு மாதிரி அப்போ பரவாயில்ல. தாங்க முடியலையே, தாங்க முடியலையே. இங்க பாரு, காயத்தா காயம் வருது.
எதிர்பாராதமா கதவு திறக்கும் போது தலையில பட்டு மன்னிச்சிருங்க. மனுஷன் உயிரோட விட மாட்டீங்க போல இருக்கேன். கொஞ்ச நேரத்தை சைக்கிள்ல மோதி காலை ஓடிச்சீங்க, அதுக்கு மருந்து போடலான்னு இங்க வந்தா பார்த்தா ஓடிச்சீங்க. என்ன இல்லீங்க, என்ன இல்லீங்க ஐயா? நிச்சயம் போட்டு பொட்டுல போட்டு பட்டு உயிர் போயிருச்சா ஏதோ பதில் சொல்றேன். பழைய பாருங்க முன்னேற்றத்துக்கு என்ன பத்தி உனக்கே அக்கறை? எங்க காணும் கேட்ட வேற என்ன? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? பொம்பளைங்க பின்னால சுத்துறதா உங்களுக்கு வேலையா? இருக்கும் கொப்பன் தல இந்த பாடுற கண்ணு. நீ பெரிய பணக்காரன் ஆகணுமா இல்லையா? பணக்காரன் ஆகணும், பெரிய கார் வாங்கணும், அதுல நீயும் நானும் போகணும். போகணும் இல்ல அப்படின்னா நான் சொல்றபடி கேட்டு நடறா. தனலட்சுமி தாயே என்னம்மா? தைரியலட்சுமி, தைரியலட்சுமி என்னம்மா? விஜயலட்சுமி, கண்டான லட்சுமி, தனலட்சுமி தாயே, தனலட்சுமி. என்னங்க கூப்பிட்டீங்களா? அரே உன்னைய கூப்பிட்டேன், சாமிய கூப்பிட்டு இருக்கேன். எஜமா அன்னைக்கு வந்தாங்களே வசந்தி அம்மாவை புண்பாக்க, அவங்க வந்திருக்காங்க. மாப்பிள்ள விட்டுக்காருங்களா? ஆமா உட்கார வேடா வரது. என்னங்க இது, பாதி பூஜையில எந்திரிச்சு போறீங்க? பூஜையை முடிச்சு சாமி கும்பிட்டுட்டு போங்க, அதான் நல்லது. நீ ஒரு பைத்தியம். நம்ம சாமி நம்ம கூட்ட விட்டு எங்க போகுது? எக்கச்சக்கமான பணம் நம்ம வசந்திக்கு போச்சு. நம்ம அந்தஸ்து கௌரவம் அத்தனைக்கு தகுந்து அடைஞ்சு. சரி சரி கட்ட போடாம போங்க. ஜாதகம் எப்படி பொருத்தமா இருக்கா? ரொம்ப பொருத்தங்க. இந்த இடத்துல சம்பந்தம் செஞ்சுக்கிறதுல தாயாருக்கு ரொம்ப திருப்தி. எந்த காரியமும் நான் அவரை கலக்கணும். நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி ரொம்ப நல்ல மனுஷன். நமக்கு அவசரம் இருக்கோ இல்லையோ, நம்மளை விட அவசரமும் அக்கறையும் ஜோஷி இருக்குதான். என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? பரம்பரை பரம்பரையா நாங்கதான் அவளுக்கு கல்யாணம் கருமாதி. கல்யாண நேரத்துல வந்து கருமாதிரன்னு சொல்லலாமா? என்னங்க இதே வெட்டல போடுங்க, காஃபி சாப்பிடுங்க. ஐயரு கூட காஃபியா? சைவன் தான் சாமி. நாங்க அதுக்கு இல்ல, வேற ஏதாவது வேணுமா? அதுக்கு சொல்லல, இருங்கூடாத மோர் குழந்த கொண்டு வந்து. அப்புறம் என்ன செய்யலாம்? நீங்க சரியான்னு சொல்ல வேண்டியது கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதான். அதுக்குள்ள பெண்ண ஒரு முறை பார்த்துட்டா என்ன இப்படி கோவிச்சு?
ஏதோ வந்தாச்சே பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டார். பொண்ணு பட்டணத்துல படிக்குது, தந்தி கொடுத்து வரவழைக்கணும். அதனால அதனால என்னங்க, மத்த விவகாரங்களை நம்ம ஒரு தினசா பேசி முடிச்சுக்கிட்டோம்னா நல்லது பாருங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சுடலாம், அடுத்த வாரமே கல்யாணத்தை பிரம்மாண்டமா செய்துடலாம். என்ன சொல்றீள்? சரி ஜோசியர, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட், அது எக்கச்சக்கமா செலவு பண்ணி அமோகமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு அவசரப்பட்டா முடியுமா? அது இல்லைங்க, எங்க அம்மாவுக்கு வயசாயி போச்சு, பேரனுக்கு கல்யாணத்தை பண்ணி கண் குளர பாத்துட்டு கண்ணை மூடலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஏன் கண்ணு மூடணும்? அப்புறம் ஊர்ல எங்களுக்கு கெட்ட பேர் வரவா? எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துச்சு, உங்க வீட்டுல இருக்கவங்க கண்ணு மூடினாங்கன்னு சொல்றதுக்கு பிள்ளைவாள் அவளுக்கு வயசு 90 மேல ஆயி போச்சு. அப்படியானாலும் அது கல்யாணம் சாவுதானே? ஐயா கொஞ்ச நேரம் சும்மா இறங்கிற, எப்ப பார்த்தாலும் சாவு விஷயம் பேசிக்கிட்டு. கல்யாண நேரத்துல சீரு வருஷம் நான் முன்னு சொன்னதுல உங்களுக்கு சம்மதம் தானே? அது என்ன அப்படிங்க, சீர் வரதுக்காகவா உங்க வீட்டுல பெண் எடுக்கிறேன்? உங்க பெண்ணு உங்க இஷ்டம். அது சரி, அப்போ என் சம்சாரத்தை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கேளுங்க. தனா எல்லாம் மரவா இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உனக்கு சம்மதம் தானே? நான் என்னங்க சொல்றது, தெரியாதா என்ன? நம்ம பொண்ணை நல்லபடியா வச்சிருக்கணும், அவ்வளவுதான். எங்க வீட்டு பொண்ணு மாதிரி கவனிச்சுக்கிறோம். என்ன நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்ப சரி, நாளைக்கே பட்டணத்துக்கு தஞ்சி அடிச்சு பொண்ண வரவழைச்சு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். சம்மதம் தானே? பூரண சம்மதம். அப்ப நாங்க புறப்படுறோம். சரி, அப்ப நான் கல்யாணத்தை பண்ணி வீட்டோடய வச்சுக்குவோம். உனக்கு இஷ்டம் தானே? எனக்கு இஷ்டம் தான் வசந்தி, பக்கத்திலே இருக்கணுங்கிறதா. ஆனா நீ மட்டும்தான் உன் விருப்பத்தை சொல்ல மாட்டேங்கிற. சொல்லு வசந்தி, சொல்லு. உங்க விருப்பம் எதுவும் ஏன் விருப்பம்? அப்படியா? ஆனா இப்படி பயந்து பயந்து திருட்டுத்தனமா சந்திக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆமா வசந்தி, திருமணம் செய்துக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? இது எங்க அப்பா கிட்ட உடனே சொல்லி. அப்பா கிட்ட சொல்லி? எங்க அப்பா ரொம்ப முன்கோபக்காரராக. ஆமா, உங்களை உடனே வந்து பார்த்து பார்த்து பேசி பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய போறேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய போறேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு. நீ ஏன் இங்க வந்த? ஒரு கண்ணை வெட்டுவை, ஒரு கண்ணை சுண்ணாம்பு வைக்கிற, அவ மாத்திரம் இங்க வரலாமா? பாஜந்திய கொட்ட கையை பிடிக்க போய் என்ன முறைக்கிற முறை மாப்பிள்ள தெரியுமா? மாப்பிள்ள மாப்பிள போதுல. இப்ப நீ இங்கிருந்து போறியா இல்லையா? அவ மாத்திரம் கிடைக்காத. Thank you.
நானும் வரேன். என்னங்க எல்லாரும் வந்தாச்சு, இன்னும் வசந்தியை காணுமே. யாரு நீவ? ரயில் வரதா லேசா இருக்குதா? அதான் டேஜனுக்கு வண்டி அனுப்பிச்சிருக்கே. நீ வந்த உங்களுக்கு காபி பலகாரம் கொடுப்போம். அந்த வேலை பாரு. சின்னம்மா அத்தையம்மா அழகேச்சே எல்லாரும் மோட்டாக்காரிலே வந்துட்டாங்க. எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிட்டியாமா? இன்னைக்கு என்னப்பா நம்ம வீட்டுல எல்லாம் அம்மா சொல்லுவா. வேற பட்டு போடுவா கட்டி கூட்டி. அப்போ சாமி மந்திரம் நல்லா சொல்லணும் சாமி. பிரமாதமா நடத்தி விட்டா போச்சு. மேடம் மேடம் நினைச்சு பாருங்கம்மா. வசந்தி, நம்ம அந்தஸ்துக்கு தகுதியான இடம் இது ஒண்ணுதான் நினைச்சு இந்த ஏற்பாட்டை செஞ்சிருக்கோமா? அந்தஸ்து என்ன அன்பா கவிச்சு காப்பாத்துமா? என்ன ஒரு வார்த்தை கேட்காம ஏமா இந்த முடிவுக்கு வந்தீங்க? வசந்தி, நல்லது கெட்டது நாங்க தானம்மா பார்த்து செய்யணும். அம்மா, நான் சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தா இந்த ஏற்பாட்டை இப்பவே நிறுத்திடுங்க. அம்மா, எப்படி வசந்தி முடியும்? உங்க அப்பா குணம் உனக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் பேசுறீங்கம்மா? வசந்தி, நான் சொல்றத கேளுமா. இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறதோ கஷ்டம். உங்க அப்பாவும் ஆசையோட இந்த ஏற்பாடை செஞ்சது. கேவலமா பேசுற அளவுக்கு எங்களை ஆளாக்கிடாதம்மா. நீ இதுக்கு சம்மதம் இதை விரும்புறியா? வசந்தி, அம்மா வசந்தி நேரமாயிடுச்சுமா. எல்லாரும் வந்து காத்துட்டு இருப்பாங்க. உன்னை பெத்தவ கேக்குற, உன் கால விழாத குறைய கேக்குற. அப்படியெல்லாம் பேசாதீங்க அம்மா. என் மனசுல இருக்கிறது புரிஞ்சுறீங்களேம்மா? என்ன வசந்தி அது சொல்லுமா? அம்மா தைரியமா சொல்லுமா. அம்மா சொல்லுமா தன். ஏற்கனவே என் மனசுல ஒருத்தருக்கு இடம் கொடுத்து அவரையே கல்யாணம் செய்துக்கிறதா முடிவு செய்துட்டேம்மா. வசந்தி என்ன மறந்துங்கம்மா. அவரை மறந்து என்னால வாழவே முடியாது. கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் அவரை தான் செஞ்சுக்குவேன். இல்ல என் வாழ்வையே முடிச்சுக்குவேன். அப்படி எல்லாம் சொல்லாத வசந்தி, அப்படி எல்லாம் சொல்லாத. இத ஏமா இத்தனை நாளா என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்ச? அதுக்குதாமா உங்ககிட்ட ஆசையோடு சொல்லலாம்னு புறப்பட்டு வந்தேன். ஆனா எனக்கு தெரியாமலே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சு என் மனசையே கஷ்டப்பட வச்சுட்டீங்களேம்மா. அம்மா நீங்க தாமா என் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். அழாத வசந்தி, அழாதம்மா, அழாது. எப்படியாவது உங்க அப்பாட்ட சொல்லி உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறம்மா. அழாதம்மா. அப்படியா? அப்படிதான். எங்க அம்மா எல்லாம் கேட்டு பாறேன். அவதாரம் நாம கேட்டா இந்த வம்பல்ல சொல்ல சொல்ல. இந்தாங்க ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு தாலிய கட்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இவன் சின்ன பையன் தெரியாதனமா உண்மைய சொல்லிவிட்டான். கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியா போயிடுங்க. சரியா போயிடுமா? போயிடும். இந்த நல்ல சிவத்தை ஒண்ணு முட்டாள் நினைக்காதீங்க. வர்றேன். அம்மாடி போச்சு விட்டு அவரையே முட்டாள் சொல்லிட்டு போறாரு. போனட்டு மேடம், நம்மளை ஏமாத்திட்டு ஏற்பாடு செஞ்ச இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தலாம் சாண்ட பண்ண நான் பாக்குறேன். நிறுத்துறீங்க உங்க குடும்பத்துல சம்மதம் செஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்ல. என்ன என்ன சொல்றீங்க இப்போ? உங்களை பெரிய கௌரவமான குடும்பம் நினைச்சு ஏமாந்து இதுக்கு சம்மதிச்சோம். என் கௌரவத்துல கம்மி இருந்தது? கம்மி ஒண்ணும் நடந்து உள்ள பிள்ளைவாள், அதுல கொஞ்சம் கரங்கம் நடந்து விட்டுன்னு. என்ன அகிலே நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையா எனக்கு? எப்படி ஐயா புரியும்? பிள்ள எச்சில் பண்ணி போட்டத எடுத்து திங்கிறவங்க நாங்க இல்ல. கொஞ்சம் விவரமா சொன்னா புரியும் ஐயா. நான் சொல்றேனே, உம்மா மகா பட்னத்துல யாரையோ காதல் பண்றாளானே.
ஏமா என்னமா திடீர்னு சொல்லிக்காம போட்டு போயிட்டேன் பின்ன நீ செஞ்ச வேலைக்கு சொல்லிக்கிட்டா போவாங்க
ஏமா இந்த ஆள் தான நீ சொன்ன வாசு இவர் இல்லைங்க இவர் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் அதாவது சிநேகிதன் சோழன் நீங்க சொல்லணுமா நான் கேட்டால் போங்க ஒரு கேள்வி இவர் தான் ஐயா வசந்தியோட ஆமா ஆமா ஆடு அப்பவே சொல்லிருக்க கூடாது உட்காருங்க அப்படி உட்கார இருக்கட்டீங்க முதல்ல அந்த வாசல் வரட்டும் ஏன் எதுக்கு நீங்க கேட்க கூடாது தெரியுமா என்னன்னு சொன்னா எதுக்காக சொல்றது நான் ரொம்ப கோபக்காரனாக்கும் ஆமா அந்த வாசு என் மக வசந்திய என்ன கேட்காம காதலிச்சு கல்யாணம் செய்துக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கானா என்ன நெஞ்சு தைரியாண்டா இருக்கு அதுக்கு சரியான ஒரு முடிவு செய்துட்டு போகத்தான் வந்துரு ஐயோ நீங்க அப்படி சொல்லப்படாது அவன் ரொம்ப நல்லவனுங்க அம்பு சண்டைக்கு போக மாட்டான் அவன் சண்டையை விட மாட்டான் ஏதோ தெரியாம அதெல்லாம் ஏதாவது சொல்லு அம்மா அதுகிட்ட என்ன பேச்சு ஆளுங்க வந்து சேரணும் இல்ல நான் பொருளாதாரம் ஆயிடுவேன் ஆக வேண்டாங்க நான் இப்பவே கையோட கூட்டிட்டு வந்துடுறேன் பின்ன ஏன் அனுக்குற போயா இல்ல காரணம் என்ன பேசாத ஆள் வரணும் என்னங்க இப்படி அவரை பயமுறுத்த அனுப்பிச்சிட்டீங்க இதை கேட்டு அவர் வராம இருந்துட்டா அப்பதாமா அவர் உன்னை உண்மையா நேசிக்கிறானா இல்லையாங்கிற தெரியும் எப்படி செய்யணுங்கிறது எனக்கு தெரியும் அது வரைக்கும் நான் எது பேசினாலும் நீ பொறுமையாதாம இருக்கணும் ஓய் நல்ல சிவம் நேக்கு என்னவோ அவ வருவான்னு தோணல வராமதான் இருக்கட்டுமே ஓய் இந்த நல்ல சிவத்தை என்ன நினைச்சிருங்கனே அவங்க எங்க இருந்தாலும் சரி நானே போய் தேடி பிடிச்சு கர 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 கரனு இழுத்து நானே கையோடு குடிக்கிறோம் சார் ஆடு திருநாள் மாதிரி முழிக்கிற ஏமா இந்த ஆள் தானே உன்னை காதலித்து கல்யாணம் செய்துக்கிறது இதெல்லாம் உண்மைதானே ஐயா ஆமா சார் ஆமாவா இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் உண்மைதான் சார் என்ன தைரியம் உனக்கு என்ன கேட்காம என் மகளை காதலிச்சதுக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க சார் உங்க பொண்ணு காதலிச்சனாலதான் அவனும் காதலிச்சா நீங்களே சின்ன வயசுல எத்தனையோ நீ செய்த அக்கிரமத்துக்கு உனக்கு சரியான தண்டனை கொடுக்க போறேன் சொல்ற கொஞ்சம் உனக்கும் வசந்திக்கும் திருமணம் புருஷனுடைய மனசு கோணாம வாழ்க்கையை நடத்தி குழந்தை குட்டிகளை பெற்று நீங்க சந்தோஷமா இருக்க அவமானம் அவமானம் இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டதுக்கு நாக்கு பிடிக்கிட்டு சாவணும் வெளிய தலை காட்ட முடியல அக்கா எல்லா வயலும் வந்து இளவு சமாச்சாரம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறான் பொண்ணுங்க போயிட்டா ஓடி போட்டாலே எவனோட போயிட்டா இந்த மாதிரி கேட்டா நான் என்ன அக்கா பதில் சொல்றது ஏன் என் மகளுக்கு இஷ்டம் இல்லாத இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சு அது அவளுக்கு பிடிக்காம கோச்சுட்டு போயிட்டான்னு சொல்றது நீ போய் சொல்லுடி கரத்துல ஒரு டமாரத்தை கட்டிக்கிட்டு நாலு தெருவில உலகத்துல இல்லாத பொண்ணை பெற்றுக்க வைவோம் ஏன் என் பொண்ணுக்கு என்னமா கண்ணு கூடுடா காது செவுடா அழகுதான் இல்லையா இல்ல படிப்புதான் இல்லையா அந்த பாய படிப்பு தாண்டி பெத்தவன் மூஞ்சில கரிய பூச்சிட்டு போயிடுச்சு வெக்கம் இல்லாம உன் பொண்ணுக்கு வக்காலத்தை வேற வாங்கிக்கிறாள என்ன படிக்க சொல்றிய மறந்துட்டேன் உங்களுக்கு படிக்க தெரியாது இல்ல அத விளக்கடா எல்லாருக்கிட்டயும் அப்பாவுக்கு நமஸ்காரம் யாரு அப்பாவுக்கு நமஸ்காரம் யாரு பசந்தி பசந்தி மாமா படி 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 சொல்லு நான் விரும்பியவரையே திருமணம் செய்து கொண்டு விட்டேன் அடிப்பாவி உங்கள் மாப்பிள்ளை பெரிய பணக்காரர் இல்லை பிச்சைக்காரப்பா போல் இருக்கு அன்பு பண்பு நேர்மை நற்குணையாவும் ஒருங்கே அமைய பெற்றவர் அதான்டா சோர் போடும் அதான் சோர் போடும் எனவே உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு என்று உண்டு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையில் நேற்று அவரை பதிவு திருமணம் செய்து கொண்டு விட்டேன் பதிவு திருமணம் என்னடா அது போய் கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது மாமா அங்க அயிர் இருக்க மாட்டாங்களா ஐயோ ஐயோ ஏன்னா ஊட்டியும் நிலத்தையும் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க பொண்ணுங்களை கூட ரிஜிஸ்டர் பண்றானுங்க இதுக்கு ஒரு ஆபீஸா ஐயோ அக்கா ஐயோ கல்யாணம் பண்ணாத
ஆபீஸ்ல போய் செஞ்சுக்கிட்டு வந்தாலே மானம் போயிடுவேன். ஒரு சிவம் கோவில் ட்ரஸ்டி, ஒரு பெருமாள் கோவில் தர்மகர்த்தா மக, ஐயர் இல்லாம ஆபீஸ் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அப்படின்னு பத்து பேர் கேள்விப்பட்டா என் மூச்சுல காரி துப்பு வாங்கல. அரே அரகே சொல்லிட்டா முடிவா? அந்த வசதிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பந்தமும் இல்ல, சொந்தமும் இல்ல. எப்படி எங்க கட்டுறது? அதனாலதான் முதல்ல கல்யாணத்தை கட்டிவிட்டு அப்புறம் மாமனார் தயவால டிபாசிட்லாம். முதல்ல நீங்க நடைய கட்டுங்க. ஆயிரம் பொய்ய சொல்லி அடுத்தவனுக்கு தான் கல்யாணம் போல இருக்கு, நமக்கு நடக்காது போல இருக்கு. சம்பளம் புளியம்பழம். புளியம்பழமா? எதுக்கு? என் தலை கட்டிக்கிறதுக்கு. அதான் சிங்கத்துக்கு தான். என்னங்க இது? என்ன புளியம்பழத்தை யாராவது திம்பாங்களா? முருகாந்த இருக்கிறவங்க புளியம்பழத்துக்காக தாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். பெண் குழந்தையா? மகளுக்கு பணம் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாளா? எதுக்கு கேட்டேன்னா, நாமே பலிய கடுதாக்கி போட்டோம், உங்க அப்பா அம்மா வந்து பார்த்தாங்களா? ஓ அதுவா? எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிவாத குணம், நாம ஏன் போய் பார்க்கணும், அவங்களா வரட்டுமே அப்படின்னு இருப்பாரு. அவங்க என்ன செய்வாங்க பாவம்? புருஷன் விருப்பப்படிதானே மனைவி நடக்கணும். ஆமா, உப்பு படி என்ன வேலை? ஒரு நாள் விக்குது. அதுதானே தெரியுது. அப்புறம் அப்புறம்
உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. எழுதுமா? எழுதிட்டமா. அப்புறம் இந்த கடுதாசிய பார்த்த உடனே உன் புருஷனையும் கூட்டிட்டு ஒரு முறை இங்க வந்துட்டு போனா உங்க அப்பா கோபமும் தனியும் என் மனசுக்கும் திருப்தியா இருக்கும். உன்னை உடனே எதிர்பார்க்கிறேன். உங்க அம்மான உடனே எழுதுமா. எழுதிட்டேம்மா. அட்ரஸ் கொடுங்க. எழுதிட்டியம்மா. ஏமல்லி, இந்த கடிதாசி வசந்திக்கு என்னைக்கு போய் சேரும்? நாளைக்கு கிடைச்சிடுமா? நாளைக்கு கிடைச்சிடுமா? வள்ளி, இந்த கடிதாசி நீயே பத்திரமா தபால் பொட்டில சேர்த்துடுமா? ஆகட்டுமா. சார், உங்க மேனேஜர் கூப்பிடுறாரு. சாயங்காலம் 6 மணிக்குள்ள பணம் கட்டலன்னா போலீஸ்ல சொல்லுவேன். சொல்ல எனக்கு என்னமோ மனசு சரியா இல்லை. அப்புறமா ஆடலாம். ஓ, அண்ணன் ஞாபகம் வந்துட்டா போல இருக்கு. அதான் ஆட்டத்திலே மனசு ஓடல. இரு இரு, இப்பவே ஆபீஸ்க்கு போய் அம்மா சரியில்லை, அதனால ஒரு 6 மணி நேரம் வந்து அம்மனுக்கு தரிசனம் கொடுத்துட்டு போங்கன்னு அண்ணனை கூட்டி அறக்குமா? சும்மா இரு புஷ்பா, உனக்கு எப்பவுமே கேளுதான். அட, அண்ணனே வந்துட்டாரு. வாங்கன்னா வாங்க, சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டீங்களே. வசந்தி வசந்தி, இங்க பாரு, அண்ணனே வந்துட்டாரு. சும்மா இங்க பாரு வசந்தி. என்னங்க என்னங்க, வந்துட்டீங்களா? இன்னைக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரமா? என்னங்க, என்ன நடந்தது சொல்லுங்க. என்னன்னா நீங்களாவது சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு. ஐயோ, யாருமே சொல்ல மாட்டீங்களா? என்னங்க, வீட்டுக்கு வரும்போது எப்பவும் சந்தோஷமா வருவீங்களே, இன்னைக்கு ஏன் இவ்வளவு கவலையோட வந்திருக்கீங்க? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. வசந்தி,
என்னங்க என் மனசு படுற வேதனை உங்களுக்கு தெரியலையா? தயவு செய்து என்னன்னு சொல்லுங்க. ஆபீஸ்ல 2000 ரூபாய் கொடுத்து பேங்க்ல கட்ட சொன்னாங்க. அது வழியிலேயே பறிபோயிடுச்சா? ஆமாமா, எந்த பயரும் பிப்பாக்கிட்ட அடிச்சிட்டோம். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பணத்தை பேங்க்ல கட்டலன்னா பெரிய ஆபத்து வந்துருமே. என்ன செய்யறது ஒன்னும் புரியலையே. சார் போ. ஐயோ, ஆபீஸ்ல இருந்து வந்து யாரு வந்துட்டேம்மா? தங்கச்சி, தங்கச்சி கடைசி என்னம்மா அது? நீயா செஞ்சுக்கிற? யார் எழுதிருக்காங்க? எங்க அம்மா எழுதிருக்காங்க. அப்படியா? என்ன எழுதிருக்காங்க? அவரையும் கூட்டிக்கிட்டு உடனே ஊருக்கு வர சொல்லி எழுதிருக்காங்க. என்னங்க, கவலைப்படாதீங்க, பணத்தை கட்டிடலாம். எங்க அம்மா கிட்ட கேட்டு நானே வாங்கித்தரேன். வசந்தி, பிற தயவுல வாழ நான் ஆசைப்படல. என்னங்க இப்படி பேசுறீங்க? அவங்க மட்டும் யாரு? அவங்கள கேக்குறதுல தப்பு என்ன இருக்கு? கண்டவங்க கிட்ட கஷ்டத்தை சொல்லி கையாந்து நான் என்னைக்குமே தயாரா இல்ல. என்னங்க, உங்க விருப்பத்துக்கு மாறா நடக்க எனக்கும் விருப்பம் இல்லை. இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் அவங்கள விட்ட வேற வழி இல்லைங்கிறதுனாலதான் நானும் யோசிக்கிறேன். யாருக்கிட்டையாவது கடன் வாங்கித்தானே கட்டி ஆகணும். அதுக்கு எங்க அம்மா கிட்ட கேட்கறது இல்ல, தவறு இல்லைன்னு நினைச்சுதான் சொன்னேன். தயவு செய்து புறப்படுங்க. அப்புறம் உன் இஷ்டம். நீ வரலன்னுதான் அத்தம்மா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் பாப்புகளேன். வசந்தி, என்ன இந்த லூசு, கீ கொடுத்த பொம்மை மாதிரி குதிச்சுக்கிட்டு ஓடுது. வாங்க உள்ள போல. நீ முதல்ல போ, நான் சாமான்கள் எல்லாம் எடுத்துட்டு வரேன். என்னை ஓடி போக வச்சிங்க அப்பா. இன்னொரு வாட்டி அப்பான்னு சொல்லக்கூடாது. உனக்கு எங்களுக்கு உறவு அத்து போய் 6 மாசம் ஆச்சு. அப்பா, உறவு அற்று போற அளவுக்கு நான் செஞ்ச குற்றம் தான் என்னப்பா? அறிவு கிட்டவள் உன்னை ஆசையோட வளர்த்து என் கண்ணில் மண்ணை போட்டுட்டு யாரோ ஊர் பேர் தெரியாத காவாலிப்ப இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அந்தஸ்து கௌரவம் அத்தனை பாழாக்கிட்டு ஊர் ஜனங்க பூரா காரிய மூஞ்சில துப்புற அளவுக்கு நடந்துட்டு என்னையே பார்த்து என்ன குற்றம் செஞ்ச நான் கேட்கவேன். என்னங்க இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்மள ஆசையோட பார்க்க வந்திருக்க, அவளை இப்படி கோச்சுக்கிறீங்களே? ஏண்டி, அவ செஞ்ச காரியத்துக்கு கோவப்படாம கொஞ்சமா சொல்றேன். நீ வேண்டாம், உன் பொண்ணுக்கு வரலாறு சூடத்தை வாங்கி தீவிரத்தில காட்டுடி. ஏங்க அவருடைய கோபத்தை அதிகப்படுத்துறீங்க? நல்லதா கெட்டதா நாங்க பெத்த போனோம், விட்டுட முடியுமா? யாரு உன்னை விட சொன்னா? நீ வேண்டாம் ஒட்டுக்கிய. நல்லது கெட்டது அவனுக்கு தெரியாதா? அவன் சோறுதான் நினைக்கிறான், சொல்லணும் இருக்காது. கடைசியா சொல்றேன், வசந்தி வீட்டுல சேர்த்துக்கிறது இந்த ஜென்மத்துல இல்லாமா? ஏங்க நீங்க பேசுறதுக்கு நல்லா இருக்கா? அவ இஷ்டப்பட்டவன கல்யாணம் செஞ்சுக்கிட்டான்றதுக்காக இந்த வீட்டையே சேர்த்துக்க மாட்டேன்றீங்களா? நியாயமா இருக்கா உங்களுக்கு? இஷ்டப்பட்டவனை கட்டிக்கலாமா? கட்டிக்கலாமா? ஓடி போனவங்கள வீட்டுல நான் வச்சுட்டான் சாந்தப்பே. அப்படின்னு ஊர்ல 4 அறிவாளி சேர்ந்து என்ன ஜாதி விட்டு தள்ளி வச்சுட்டா எங்க இது என்ன ஆகுறது? அப்பா, உங்களோட இருந்து நான் உங்களை கேவலப்படுத்தணும்னு வரலப்பா. எதிர்பாராத விதமா அவர் ஆபீஸ் பணத்தை தொலைச்சிட்டாரு. அவசரமா எனக்கு 2000 ரூபாய் தேவை. நாளைக்கு பணத்தை கட்டல என்ன, அவரை கடுமையா தண்டிச்சுட்டு வாங்கப்பா. இந்த சமயத்துல நீங்க தான் உனக்கு உதவி செய்யும். என் புருஷனுக்கு அழகு இருக்கு, பண்பு இருக்கு, அந்த ஒரு சொத்தை எனக்கு போதும்னு கருத்தாசி எதுல இல்ல? வா, அந்த சொத்தையை வித்து கடனை கட்டு. அப்பா, காசு பணம் இல்லாத கபோலி பையில கட்டிட்டியே,
இப்ப புவாவுக்கு லாட்டரி அப்பங்கிட்ட வர்றியா? மானங்கட்ட பய மக்கள்லாத பசங்களுக்கு பொண்டாட்டி வர பொண்டாட்டி அப்பங்கிட்டே போய் காசு வாங்கணும்னு அனுப்பிச்சிருக்கானே பய. அப்பா எதுவும் பேசாதீங்க, நான் தான் உங்ககிட்ட உதவி கேட்டேனே தவிர அவர் இல்லை. அவரை கேவலமா பேச நீங்க யார்? என்ன பெத்தவங்களாச்சேன் இதுவரைக்கும் பொறுமையா இருந்தேன், இனி என்னை பத்தி பேசக்கூட உங்களுக்கு எந்த வித உரிமையும் கிடையாது. அப்பா கடைசியா சொல்றேன், இனி எனக்கு எந்த வித கஷ்டம் வந்தாலும் சரி உங்க உதவிக்கு ஒரு வரமாட்டேன்ப்பா. உங்களுக்கு ஒரு மக இருந்தா அவ செத்து போயிட்டான்னு நினைச்சுக்குங்க, நான் வரேன்மா. அனாவசியமா ஏன் மனசு கஷ்டப்படுத்திக்கிறேன்? பணத்துக்காக தான் அண்ணன் யாரையாவது பார்க்க போய் எப்படியும் வந்துடும். புஷ்பா இவ்வளவு நேரமா அவரை காணுங்கிற போதுதான் எனக்கு ஒரே பயமா இருக்கு. அவர் எங்க போய் அலையிறாரு, என்ன கஷ்டப்படுறாரு. சில பேர் அழுபவர் பல பேர் இருக்கும் நிலை என்று மாறுமோ? சிரிப்பவர் சில பேர் அழுபவர் பல பேர் இருக்கும் நிலை என்று மாறுமோ? இரக்கம் காட்டத்தான் நாதி இல்லே, இரக்கம் காட்டத்தான் நாதி இல்லே. தினம் சிரிப்பவர் சில பேர் அழுபவர் பல பேர் இருக்கும் நிலை என்று மாறுமோ? திறந்திடுமா ஏழ்மையும் வறுமையும் பறந்திடுமா? இருப்பவர் உள்ளம் திறந்திடுமா ஏழ்மையும் வறுமையும் பறந்திடுமா? அழுபவர் சிரிக்கும் நாள் வருமா? அழுபவர் சிரிக்கும் நாள் வருமா? அவர் சில பேர் அழுபவர் பல பேர் இருக்கும் நிலை என்று மாறுமோ? உயர்ந்தவர் தாழ்ந்திட தேவையில்லை, உள்ளதை இழந்திட சொல்லவில்லை. உழைப்பவர் உயர்ந்தால் போதுமையா? உழைப்பவர் உயர்ந்தால் போதுமையா?
தினம் சிரிப்ப பல பேர் அழுபவர் பல பேர் இருக்கும் நிலை என்று மாறுமோ சிரிப்பவர் சில பேர் அழுபவர் பல பேர் இருக்கும் நிலை என்று மாறுமோ भूख लगती है कुछ खाने को दो तीन दिन से कुछ नहीं खाया रहो बेटा उंगल वेरा बात श्रीमा नान तुम्हें नी ஒரு சொட்டு தண்ணியே காணும் இங்க வீட்டுக்குள்ள தண்ணி வீணா போகுது நாய்கள் ஜாக்கிறது யோ யா யா நாயும் காணும் மனுஷனையும் காணும் தண்ணி குடிக்க கூட வேண்டாம்னு சொல்ல போறாங்க தனியா வாழ முடியாதுங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் வர்றேங்க வணக்கம் பெண் ஆபத்து இல்லாம தனியா வாழ முடியாது ஒரு பெண் ஆபத்து இல்லாம தனியா வாழ முடியாது ஒரு பெண் ஆபத்து இல்லாம தனியா வாழ முடியாது அப்ப என் வசந்தி வசந்தி நான் சொல்றதே கேளுமா சாப்பிடுமா எனக்கு எதுவும் வேண்டாமா அப்படி சொல்லக்கூடாதம்மா உனக்காக இல்லைன்னா நீ இதை சாப்பிட்டுதாமா என் நிலைமை தெரிஞ்சு
யாருனாவது சொல்ல முடியுமா? தெரியாது. நாலு நாள நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். அவர் எங்கிருக்கிறனே தெரியல. தெரியாதா? இனி அந்த சிரமம் உங்களுக்கு தேவையில்லை. வாசு எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு எங்களை சேர்ந்தது. நீங்க நல்லா இருக்கணும் சார். நாலு நாள் அந்த ஊரே அரைச்சு பார்த்துட்டு கிடைக்கல சார். இன்னைக்கு உன் கணக்கை தீர்த்துறேன். நானும் எத்தனை சினிமா பார்த்து கத்துக்கிறேன் தெரியுமா? வாடாடே. அடுத்த பட காண்டக்ட்ல ஒரு கையெழுத்து போட்டுருங்களேன். முடியாது. முதல்ல நான் என் மனசு போற வேகத்துக்கு கார் போகாது. நான் அவசரமா நான் போன நினைச்சேன். ஓங்கய்யா போயிட்டு இருந்தா சார். ஒரு உனக்கு ஐயா நீ இடிச்சுப்படி எனக்கு விட்டுரு. இப்பதான் சினிமாக்கு மேல சண்டை போட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்து ஜெயிச்சு தெரியுமா? தெரியல. பரவாயில்ல, நான் நல்லா சண்டை போடுவேங்க. நன்றிங்க. வயிறும் பிள்ளையுமா என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் சார். என்ன பிரிவு ஒரு நாளும் இருக்க சம்மதிக்க மாட்டீர்களே? நாலு மாதமாகியும் நான் ஒரு திருக்கிறேன் என்பதையே மறந்து எப்படியேத்தான் இருக்கிறீர்கள்? நான் என்ன தவறு செய்தேன் சொல்லுங்கள். என் வாழ்நாள் பூராவும் இப்படி அழுது அழுது சாக வேண்டியதுதான்? வசந்தி வசந்தி வசந்தி
அழாதே வசந்தி. வசந்தி இப்படிப்பா என்னை பார் வசந்தி. ஆமா நீ வசந்தி 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 நான் இருந்து சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரி செய்திருச்சு வசந்தி. உன்னை நினைக்காத நேரமே இல்லை வசந்தி. அதாவது என் வசந்தி இல்லை இது நான் தான் வந்துட்டேனே. அழாதே வசந்தி. நல்ல அரசு தம்பி நீ பேசுறது. வாய் மயிரமா இருக்கிறவளை தனியா விட்டுட்டு இப்படியா 4 மாசமா கடுதாசு கூட போடாம இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா மன்னிச்சிருங்க வசந்தி. உன்னை விட்டு நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. பணத்தோட வந்திருக்கேன். போய் போய் என்ன தவறா நினைச்ச மேனேஜர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன வசந்தி என்ன சொல்லு வசந்தி. இதுக்கு தானா போய் கொண்டு வா. வாத்து 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 நான் உங்களை பார்க்கத்தான் புறத்து நினைத்தா. வாசு எனக்கு இந்த சமாதானம் எல்லாம் வேண்டாம். உன்னை அரெஸ்ட் செய்ய வாரண்டோட வந்திருக்கேன். அப்படி ஒண்ணு நேரக்கூடாதுன்னு தான் சார் படாத பாடுபட்டு 4 மாசமா சேர்த்து பணத்தை கொண்டு வந்திருக்கேன் சார். அப்படியா பணத்தோட வந்திருக்கியா? இன்ஸ்பெக்டர் சார் நான் அப்பவே சொல்லல வாசு ரொம்ப நேர்மையானவ நாணயமானவ பணம் இல்லாம என்ன பார்க்க மாட்டான்னு. சார் நிக்கிறீங்களா சார் உட்காருங்க சார். வசந்தி மேலே சார் வந்திருக்காரு எல்லாருக்கும் காஃபி விட்டுவா. சார் இருங்க போய் பார்த்து கொண்டாரு. அதுக்குள்ளே என்னப்பா அவசரம் வாங்கிட்டா போச்சு. எப்படியோ நீ வந்து சேர்ந்தியே அதுவே போ. ஏன் ஒரு மாதிரியா இருக்க சார்? என்னப்பா பணம் திருடு போயிடுச்சு சார். திருடு போயிடுச்சா? வாசு என்ன என்ன முட்டாள் நினைச்சிட்டியா? இல்ல சார் நான் உண்மையா பணத்தோட தான் வந்தேன். வழியில ஏற்பட்ட சண்டையில பணம் பறி போயிருக்கு சார். பெரிய ஆளுதான் ஐயா. எத்தனையோ பேர் பார்த்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி பார்த்தது இல்ல. இதை நம்புங்க சார் நான் உண்மையைத்தான் சார் சொல்றேன். நான் பணத்தோட தான் சார் வந்தேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பணத்துக்கு இப்ப என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியுது சார். அதெல்லாம் சரியா வராது இன்ஸ்பெக்டர் சார். நீங்க உங்க வேலை செய்யுங்க. வேணாம் சார் வேணாம் சார். சரி மனசு பண்ணுங்க சார் தயவு பண்ணுங்க சார். ஏயா கத்துற சொல்லுங்க சார். சார் சார் என் மனைவி நிர்வாகத்தை கர்ப்பிணி சார். இந்த நிலைமையை பார்த்தா வேதனைப்படுவா சார். பணத்தை கொடுத்துறேன் சார் கொஞ்ச நாள் பொறுத்துங்க சார். சார் வேணாம் சார் சொல்லுங்க சார். அதெல்லாம் வேட்டில வந்து பேசிக்கோங்க. கொண்டு வாங்க சார். பகத்தி 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 கொடுமையை நான் பார்க்கறதுக்காக தான் இந்த நாள் கழிச்சு வந்திருக்கிறேன். தம்பி வசந்தி அனுக்கு வந்து பிறந்திருக்கு.
என்ன? நான் வாசுடைய சிநேகிதன், அவன் வந்து பார்க்கணும். போய் சீக்கிரம் பார்த்துக்கோ. வராதுமா, ஒரு எதுக்காப்பா இங்க கொண்டு வந்தாங்க? தப்பு பண்ணிக்கியா? பாசு என்னப்பா பேச மாட்டாங்கிற? இந்த மாதிரி அவருக்கு குழந்தை பிறந்திருக்க, ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு. உண்மையவா? குழந்தை நல்லா இருக்கா? அழப்பா இருக்கா? என்ன பண்ணி இருக்கா? இருக்குப்பா. ஏங்க வசந்தி எப்படி இருக்கா? சச்சமா இருக்கு. சரி சார், எனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தது சார். ஆம்பளை குழந்தை ஆ சார், இதான் சார் முதல் சார். சார் சார் கொஞ்சம் கதவை திறந்து சார், நாளை பார்த்துட்டு வந்துடும் சார். ஏன் கத்துற? இது ஸ்டேஷன், உங்க வீடு அல்ல. ஐயோ பாவம். யா சார், கொஞ்சம் அனுப்பி தான் வைங்களேன். ஆஹா, நீ வேற அட்வைஸ் பண்றியா? 393 இந்த ஆள் கேட்டா, இவன் நிறைய பணத்தோட ஒரு பர்ஸ் இருந்தது. சந்தேகப்பட்டு கேட்டு சரியானபடி பதில் இல்ல, ஈட்டுக்கிட்டு வந்துட்டேன். எங்க அந்த பர்ஸ் கொண்டா? சார் இருந்தது சார், அது என் மணி பர்ஸ் சார். அதான் சார் பணம் வச்சிருந்தேன் சார், அதான் சார் காணாம போச்சு. ஏய், நீ பெரிய ஆளா இருப்ப போல இருக்க. இல்ல சார், வேணும் அந்த ஆளை கேட்டு பாரு சார். கேளுங்க சார. ஏப்பா, இந்த பர்ஸ அந்த ஆள்கிட்ட என்ன பிக் பேக் அடிச்ச? நாங்க ஏன் சார் முகத்தை பாக்குறோம், பாக்கெட்டை தான் பார்ப்போம். ஏப்பா, நீ என்ன சட்டா போட்டிருந்த சார்? இதே ஆளுதான் சார், எனக்கு நல்லா நினைத்திருக்கு சார். பம்பு சண்டை கிழத்து என் பர்ஸ திருடிட்டு போயிட்டா சார். அது ஏன் பர்ஸ் தான் சார். ஆஹா, இது உன்னுடைய பர்ஸ் தாங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஆமா சார், அது 2500 ரூபாய்க்கு 100 ரூபாய் நோட்டா இருக்கு சார். சில்லற கூட இருக்கு சார் கொஞ்சம். சார், அதுக்குள்ள என் போட்டோவே இருக்கு சார். திறந்து பாருங்க சார் பர்ஸ. இது வாசோட போட்டுமே தான் சார். ஏய், உண்மையை சொல்லு. இல்ல பரிசு கீழே கிடந்தது சார், யாருதுன்னு பார்த்து கொடுக்கலாமேன்னு நினைச்சு எடுத்தேன். அவ்வளவுதான், லபக்குன்னு வந்து பிடிச்சுக்கிட்டார் சார். எது எப்படியோ தொலைச்சவர் அந்த இருக்கார், தொலைஞ்சது இந்த இருக்கு. எனக்கு ரிவார்டு வேண்டாம், நான் வர்றேன் சார். இன்ஸ்பெக்டர் சார், முதல்ல என்ன அனுப்புங்க சார், நான் வீட்டுக்கு போய் குழந்தை பார்த்து வந்துடும் சார். நினைச்சேன் சார், உங்க பணம் தான் திரும்ப கிடைச்சிருச்சே சார். சொல்லுங்க சார் கொஞ்சம். நிஜமா, என்னமோ பாவம், குழந்தை குழந்தைன்னு துடிக்கிறானே. கொஞ்சம் தான் அனுப்புங்களேன், போய் பார்த்துட்டு வரேன். நீ சொல்லையங்க, நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்தாப்பா 272, கதவை திறந்து அந்த ஆளை வெளியில் அனுப்பிட்டு இந்த ஆளை உள்ள தடு. நியாயத்தை சொன்ன என்னையே போகல. ரொம்ப மிஸ்டர் வாசு, ஏதோ அவசரத்தை தவறுதல் நடந்து போச்சு, அதை மனசுல வச்சுக்காதங்க. உங்களை விடுதலை செஞ்சுட்டேன். ரொம்ப நன்றி சார். வரேன் சார், வரேன் சார். ஆமா, நேத்து ராத்திரி ஏன் அவ்வளவு நேரம் பொறுத்து வந்தீங்க? எங்க போயிருந்தீங்க?
அடி இந்த சினிமா நடத்துற மேனேஜர்ல அவர் அந்த படத்தை வந்து நீங்க கட்டாயம் பார்க்கணும்னு வீட்டு வாசல்ல தலைகீழா நின்னாரு. சரிதான், நம்ம கோசரம் இப்படி நிக்கிறாருன்னு போய் பார்த்தேன். நல்ல படண்டி. என்ன சீது என்னவோ சொல்றா கிடையாது. லவ் 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 தான் சொன்னாங்க. அந்த சீனை கிடைச்சிருக்கிறான். ஐயோ எப்படிதான் இருக்கு தெரியுமா? அதே இந்த ஜனங்க பாத்துக்கிட்டு விஷு விஷுன்னு விசில் அடிக்கிறான். அதுதான் நம்ம ஜனங்களுக்கு பிடிக்குது. போறமா இன்னும் ரெண்டு மடிச்சு கொடுறியா? எனக்கும் அழகு பிடிக்குது. இது மாதிரி நாம சிரிச்சு பேசி 1920 அல்லது 21 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த அழகு எங்க அக்கள் எங்க போயிருக்காங்க? எங்க போயிருப்பாங்க? எங்கேயாவது வம்பளக்க போயிருப்பாங்க. தொலை தொலை இன்னைக்கு வர ரொம்ப நேரம் ஆகும்ல. ஏ ஒண்ணும் புரியல. வந்துட்டு வரலாமா? வந்து தொலை. ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். மாமா, நம்ம பச்சை மாடுல பாசம் சோளத்தை பச்சை மாடு கண்டுபட்டிருக்காங்க. காட மாடா போடும், பச்சை மாடுதான் போடும். இது ஒரு அதிசயம் சொல்ல வந்துட்டான் நேரம். ஆமா, உங்களுக்கு எதுதான் அதிசயமா தெரியுது? பணம் ஒண்ண தவிர வசந்தி பத்தியே கவலை இல்ல. அவ வளர்த்த மாட்ட பத்தி அவங்களுக்கு கவலை இருக்க போகுது. யாருடி எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு என் மனசு படுற பாடு உனக்கு என்ன நடி தெரியும்? வசந்தி மேல எனக்கு கவலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உன் பசங்க கண்ணா அப்படின்னு பேசுவான்னு பயப்படுறேன். ஊராருக்காக நம்ம பொண்ணை நம்ம விட்டுட முடியுமா? விட்டுட முடியுமா? நானும் கோட்டை கட்டி தான் பாக்குறேன். ஆனா கோட்டை விட்டுட்டு நிக்கிறேன். இப்போ பொண்ணு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அது ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்து அது என்ன தாத்த முத்து போலே மஞ்சள் கொத்து போலே, முத்து போலே மஞ்சள் கொத்து போலே, முழு நிலவே நீ பிறந்தா எங்கள் வீட்டிலே, முழு நிலவே நீ பிறந்தா எங்கள் வீட்டிலே, முத்து போலே மஞ்சள் கொத்து போலே. துலங்கிடும் வேளை வந்தது, தொட்டதெல்லாம் துலங்கிடும் வேளை வந்தது, உன்னை பெற்ற அன்னை பெருமை கொள்ளும் நிலையை தந்தது. முத்து போலே மஞ்சள் பொத்து போலே, முழுநிலவே முழுநிலவே பிறந்தா எங்கள் வீட்டிலே, முத்து போலே மஞ்சள் பொத்து போலே. பிள்ளை உருவமாக வந்த செல்வமே, கட்டி தங்கமே என் ஆசை கனவு யாகுமே, கனிந்து பிள்ளை உருவமாக வந்த செல்வமே, கண்ணை காக்கும் இமையை போல் உன்னை வாழ்விலே, கண்ணை காக்கும் இமையை போல் உன்னை வாழ்விலே, காலமெல்லாம் காத்திருந்து மகிழ்வோமடா, முத்து போலே மஞ்சள் பொத்து போலே, முழுநிலவே நீ பிறந்தா எங்கள் வீட்டிலே, முத்து போலே மஞ்சள் பொத்து போலே. பலே பலே, ஏது நீங்க ரெண்டு பேருமே
குழந்தையாவே ஆயிடுவீங்க போல. டேய் கண்ணு, டேய் நீ பிறந்தாலும் பிறந்த உங்க அப்பாவுடைய சந்தோஷத்துக்கு அழிவே இல்லடா. ஏன் இருக்காது, அவன் ராஜாவுக்கு ராஜன், ராஜமார்த்தவன் ராஜ போல. அவனை அற வச்சிருந்து போல இருக்கு. நான் அது கொஞ்சம் கூட விடாம பறந்துட்டேனே. வசந்தி, ஒரு சந்தோஷ சமாச்சாரம் தெரியுமா? என்னங்க? எனக்கு பெரிய உத்தியோகம் கிடைச்சது. ராஜா போறியா? ராஜு வேலை எங்க தெரியுமா? வெளியூர்ல. என்ன ஆடெல்லாம் கிடைச்சாச்சு? இன்னைக்கு ராத்திரியே ரயில் ஏறிச்சிடணும். என்னங்க திடீர்னு புறப்படணுங்கிறீங்க? ரெண்டு நாள் இருந்து சரியா போச்சு. நாளைக்கு காலையில டியூட்டியில இருக்கணும். அட்வான்ஸ் கூட வாங்கியாச்சு. குடி நீதான் வசந்தி, ஜாக்கிரதா பாத்துக்கணும். உன்னை நம்பித்தான் ஊருக்கு போறேன். கவலைப்படாம. இன்னைக்கு வசந்தி அநேக நமஸ்காரம். இந்த கடிதத்தை பார்த்ததும் ஏதோ பண உதவி, ஏதோ ஆண்டவன் கிருபையால் எதிர்பார்த்த அளவுக்கு மேல் எங்களுக்கு பணம் சேர்ந்து விட்டது. சொந்தத்தில் பெரிய பங்களாவும் பெரிய காரம் வாங்கியிருக்கிறார். வாங்கியிருப்பான் போல. ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிவிட்டீர்கள். உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கிறான். பாப்பாவையும் குழந்தையும் பகலில் காட்டா இருக்கு மாமா. என்னங்க, என்னால இனிமே வசந்திய பார்க்காம இருக்கவே முடியாது. நான் கண்டிப்பா போகத்தான் போறேன். போயிடுவீங்க? போன என்ன செய்வீங்களா? என்ன செய்வீங்களா? அது சரி, நான் பின்னாலே வந்துடுறேன். என்ன, நீங்களும் வர்றீங்களா? நிஜமா சொல்றீங்களா? பொய்யாடி சொல்லுவேன். இப்படி போறாங்கறிய, ஊர்ல நாலு பேர் பார்த்தா என்னடா சொல்லுவாங்க? ஊர்ல சொல்லுவான், வேலை இல்லாத பயில எதையாவது. அதெல்லாம் கேட்டா முடியுமா? அது பேரனை பார்க்காம எப்படி அக்கா இருக்கிறது? அதுவும் பணக்காரங்க ஆயிட்டாங்க, இனிமே போய் சேர்ந்துக்க வேண்டியதுதானே. அதுதான் என்னத்துக்கு நமக்கு பொண்ணுக்கு ஒண்ணுமே செய்யல இல்லையா? அதுக்கு ஏதாவது செஞ்சிடணும். ஒண்ணே ஒண்ணு பெத்தோம், அதுக்கு ஒண்ணும் செய்யல. அப்ப என்ன திட்டுவாங்க? அதுக்காக தானே இந்த தீரம் பொட்டி சாகி வச்சுக்கோ. உன் பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ அப்பளும் வாங்கி செட்டா செஞ்சிடுவா. நம்ம எல்லாருமே ஐயர்கிட்ட போய் ஒரு நல்ல நல்லா பார்த்து புறப்படுவோம். என்ன செஞ்சு சிரிக்கிற? யார் எழுதிருக்காங்க? எங்க அப்பா எழுதிருக்காரு. உங்க அப்பாவா? என்ன எழுதிருக்காரு? எனக்கு குழந்தை பிறந்ததுல அவருக்கு ரொம்ப சந்தோஷமா, நான் பணக்காரி ஆனதுல அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. எங்களை பார்க்கணுங்கிற ஆசையிலே குடும்பத்தோட நாளைக்கு இங்க வந்து சேர்றாரு. அதனால நான் வாங்கின பெரிய காரை ஸ்டேஷனுக்கு அனுப்பணுமா. நான் எப்ப பணக்காரியானே, பெரிய காருக்கு நான் போவேன். ஏன் இப்படி எழுதிருக்காரு? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. இத உட்கார்ந்துருக்கே, இதுகிட்ட போய் கேளு, விஷயம் நல்லா தெரியும். என்னன்னா இது? ஏன் இப்படி ஐயனார் கோயில் குதிரை மாதிரி ஆசையாம உட்கார்ந்துருக்கேன்? பதில் சொல்லு. சீக்கிரம் வேலை செய்யணும்னு நினைக்கவே இல்லை. நான் முதல்ல சொன்னேன்ல, இது ஆபத்துல வந்து முடியுன்னு. கேட்டியா? எப்படி பட்டாசு மாதிரி வெடிக்கிற? இப்ப என்ன மிஸ்டர் செய்ய போற? எப்படி ஐயனார் கோயில் அந்த மாதிரி அலறற? முகம் ஒரு எழுதுனவனுக்கு முடிவு எழுத தெரியாதா? இது உங்க வேலைதானா? நாளை காலையில அவங்க வந்துடுவாங்களே. இப்ப என்னென்ன செய்யறது? எவ்வளவு எவ்வளவு வச்சிருக்கேன்? ஏன் அவங்க வரத்து கொடுற ஊரை விட்டு ஓடி போயிடலான்னா? இது என்னடா, கேக்குற கிராம்போன் மாதிரி சும்மா இருக்க மாட்டியா? இப்ப உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கு? அவர் ஊருக்கு போகும்போது 500 ரூபாய் விட்டுட்டு போயிருக்காரு. அது போதும், கொண்டா 500,000 ஆக்கி போடுறேன். பசங்க, இந்த ஆள நம்ம வீட்டு பணத்தை குடுத்துறாத. கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டியா? என்னது பூனைய மடியில கட்டிக்கிட்டு சவனம் பார்த்த மாதிரி? இந்த பாரு, பண்ணனை பத்தி ஒன்னால புரிஞ்சுக்க முடியாது. என்னுடைய பாதை வேற, அதுல யாருக்கும் நன்மையை தவிர தீமையே கிடையாது. இதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்குள்ளயே சண்டை வரப்போகுது. அதை சொல்லு. ஐயோ, அதன் இனிமேல் எதை பத்தியும் கவலைப்படாது. எல்லா பொறுப்பும் என்னுடைய. நீ உண்மையிலேயே பணக்காரின்னு உங்க அப்பா நம்புற அளவு நான் செஞ்சு போடுறேன். அசந்தியா
கொஞ்சம் தள்ளினா ஸ்டார்ட் பண்ணி முதல்ல என்ன வெளியில தள்ளணும் போ. என்ன பெருமை சொல்றீங்க? மகாபாரதத்துல மயன் தாண்டவர்களுக்கு கட்டி கொடுத்த மாதிரி இல்ல இருக்கு. என்ன குழுப்பு, என்ன கிழிப்பு. நான் தான் அப்பவே சொன்னேன் பாத்தீங்களா, இது கட்டு எவ்வளவு பணமாயிருக்கும், எவ்வளவோ ஆயிருக்கு. நானும் வேண்டி இருக்குவேன். இதெல்லாம் கணக்கு எடுக்க முடியாது, கணக்கு சொல்லவும் முடியாதுங்க. கணக்கு தெரியாம கட்டுறாங்க. ஆமா, நம்ம அந்த டேஷன்ல இருந்து கூட்டியாடியே அவன் பேர் என்னன்னே சொல்லுது. வேண்டாம், இங்கிலீஷ்ல திட்டுறவங்க கிட்ட பேசுறேன். மிஸ்டர் செக்ரட்டரி, என்ன திரி, வசந்தி குழந்தை மாப்பிள்ளமா என்ன
இப்பவே அசந்து போயிட்டீங்க. கிழவன் கையில கடுதாசு கிடைச்சா கப்புனா அசந்து போயிடுவாரு. இந்த அப்படியே வேற நீங்களே இப்ப எந்த பாதையில ஓட போறீங்க? மாப்பிள்ளை பாம்பு இந்த இடத்த விட்டு போறது இல்லைன்னு அந்த மனுஷ ஒட்டக்கால நிக்கிறாரு. இப்ப என்ன செய்ய போறீங்க? வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஐடியா. உன் கார குடு, சீக்கிரம் கூட நான் போகுது. ஐயோ நான் மாட்டேன். இது என்ன ஆபத்துல தான் முடிய போகுது. என்ன கஷ்டம் உங்க அப்பா போலாம் இல்ல அவர் நம்மளை எல்லாம் அனுப்பிச்சு விடுவாரு. அப்புறம் உன் இஷ்டம். பாபா புஷ்பா என்ன புஷ்பா இது? இந்த சமயத்துல நீ வேற தகராறு பண்ற. பின்ன என்ன வசன? காது குத்து கல்யாணத்தை பாத்துட்டு தான் ஊருக்கு போவேன். உங்க அப்பா முடிவா சரின்னு சொன்ன. அதுக்குள்ள இந்த ஆளுக்கு கோபத்தை பாரு. கோபம் வராம என்ன செய்யும்? விழா நடத்துறதுக்கு பணம் வேணுமே, ஜனம் கொடுப்பா. அனுபவிக்கலாம். தங்கச்சி தங்கச்சி வந்து பேச பச்சா புஷ்பா இது. சரி சரி, நீ இங்க இருந்த சண்டை போட்டுதான் இருப்பேன். அண்ணா ஆக வேண்டியது கவனிங்க. பாப்பனா கல்யாணத்துக்கே ஜனனுக்கு புரியுது கல்யாணம். இங்க வந்து பிரார்த்தனையா? நல்ல ஆடியா சுமாரியா. மாத்தான் பச்சுமா வேலைக்காரன் பச்சாதா? வேலைக்காரன் பச்சா மண்ணத்து
முதலாளி மாப்பிள்ளதான்
உன் பேரு மாப்பிள்ளதான். என் பேரு கூட நூறுதான். கையில காலனா இல்ல. அந்த மாப்பிள்ள என்னடான்னா அங்க மாடியில இப்பிரிங் கட்டுல ஜம் 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 தூங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த மாப்பிள்ளைக்கு தான் என்ன கழுத்து கட்டுல காயறாரு. முன்னாடியே முகத்துல எழுதி இருக்கணும் அப்பா. தவாரு அந்த முகமே வேற. அதை விட்டு தள்ளு. இந்த வீட்டுல எத்தனை நாள் உனக்கு சர்வீஸ்? என்ன சம்பளம்? புஷ்பா, அவருக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. நான் உண்மைய சொல்லிட்டு வந்துடுறேன். இப்ப நீ போனா உங்க அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட. வசந்தி, பேசாம எப்படி புஷ்பா இருக்க முடியும்? எங்க அப்பா அவரை உண்மையாகவே வேலைக்காரன்னு நினைச்சு ரொம்ப கேவலமா பேசுறாரு. ஒரு நாளைக்கு தானே வசந்தி, அது எனக்கு ஒரு யுகமா தெரியுது. நான் அவரை பார்த்துதான் ஆகணும். சொல்றதை கேளு வசந்தி, என்ன தடுக்காத. இது பெரிய ஆபத்தாயிடும். என்ன ஆனாலும் சரி, நான் போய்த்தான் ஆகணும். நான் உன்ன விட மாட்டேன். ஐயோ, என்ன விடு, விடு, நான் போய்த்தான் வசந்தி. என்ன விடு, என் கண்ணு இல்ல. நான் சொல்றதை கேளுமா, என்ன தடுக்காது. நான் போய்த்தான் ஆகணும். இது வசந்தி, நான் விட மாட்டேன். உன்னை புண்ணியமா போ. உன் காலில் விழுந்தாலும் விடவே. என்ன விட்டு, நான் சொல்றதை கேளுமா. என்ன விட்டு, என்ன நாக்கை அடக்கி வைத்து நாடகம் ஆடுகின்ற நாக்கை அடக்கி வைத்து நாடகம் ஆடுகின்ற மனிதர்கள் நடமாடும் உலகிலே இங்கு யாருக்கு யார் சொந்தம் என்பது? என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது? யாருக்கு யார் சொந்தம் என்பது? இந்த போன்ல பேசுறேன்னு சொல்றானுங்களே, நாம இன்னைக்கு பேசி பாத்துருவே. எப்படி பேசுறதுன்னு தொட்டா கரண்டி அடிக்கும்னு சொல்லி இருக்கிறான். ஆளுங்க அடிக்கிறத விடவா அடிக்க போறானுங்க. சுத்துது கயிறு. இது எதுக்கு கயிறு? சிக்கிட்டியா நம்ம கிட்ட? எப்படி பேசுறது? எதை காதுல வைக்கிறது, எதை வாயில வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. பொதுவா கூப்பிடுவோம். ஐயா, உடம்புல பொய் இல்ல கேட்டாது, செத்து பண்ணுது. ஐயா, ஹலோ. ஆலா, பின்ன மிருகமா பேசும். பெருமாள் கோவில் கஷ்டி சிவன் கோவில் தர்ம கட்டா ஊருக்கே தெரியுமே, உனக்கு தெரியாதா சாமி சப்பன? ஓஹோ, தேங்கா புடுனியா, உனக்கு போன் வேற கேக்குதா? குடிமை வச்சு போன்ல பேசக்கூடாதா? என்ன மாமனாரே?
உங்களை மாமான்னு கூப்பிடாரு. அவன் கூப்பிடலாம்னு சொன்னான். நானும் உங்களை மாமான்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா? நீயாக பெனாஞ்சி என்ன மாமா இருந்தாலும் நான் வேலைக்காரம்பாங்க, அதனால உங்களை மாமன் நாரேன்னு கூப்பிடுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, மாமாவை தூக்கி எரிஞ்சு விட்டு நாரேன்னு கூப்பிட்டுறேன். நாரையா? நானா? ஏ ரொம்ப கிண்டல் பண்ற நீ. நம்ம மாப்பிள்ள விட்டு சோறு திண்ணு தின்னுட்டு உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தா முதலாளி கொடுக்கணும். உடம்பு கெட்டு போயிட்டா ரொம்ப கஷ்டம். ஐயோ, இவர் தான் என்ன காப்பாற்றுற. போடா பேசாம அதெல்லாம் பண்ற வேலை பலகாரத்த. போன என்னங்க பேசுங்க? போடலையா? ஒண்ணு இல்ல, எவனோ ஒருத்தன் கூப்பிட்டான், மணி அடிச்சுது. போய் என்னடான்னு கேட்டேன். மாப்பிள்ளைய கொஞ்சம் பாக்கணும்ன்றான். மாப்பிள்ளைக்கு ரொம்ப வேலை இருக்கு, இப்ப அவர் வர முடியாதுரா? இல்ல கண்டிப்பா பாக்கணும்னா பார்க்க முடியாதுரான்னு போன டமார்னு வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க ஓடியாதீங்க. இது ஒரு கேள்வியா? நாய்க்கு போடுவேன்னு பண்ற அவன் பலகாரத்தை புடுங்கறா, என்ன கிண்டல் பண்றான் கேட்கிறான். எனக்கு கொண்டு வந்து உங்க அப்பா தட்டி பச்சால நான் அவரை ஏமாற்றி எல்லாத்தையும் நான் திட்டுக்கிட்டேன். ஒரு வேற கொண்டிருக்கேன். அதாவது மாமா கைப்பட்ட பலகாரத்துக்கு மகத்துவமே அழாது இல்ல. அப்பா நான் கொடுத்தா நல்லா இருக்காதா? நீ கொடுக்கற மண்ணாங்கட்டியும் சக்கர கட்டி அணிக்குவேன். உட்காருங்க. அவர் நிக்க சொல்றா, நீ உட்காரு. நீ மாட்டாண்டி பாலா போல பாட்டு போடுன்னு சொன்னா அதுல கையை வந்து ரேடியோ தேடு, ரேடியோ தேடு. எக்கச்சக்கமா விஷயம் இருமே, பயங்கரமா தேடா. செண்டேலி கருந்தேலி தான் இருக்குன்னு கேள்வி. இவன் ரேடியோ தேடு கடிக்குதுன்றானே. இது புதுசா வந்திருக்கிற தேடு, கடுமையான விஷயம். மூணு நாளைக்கு முன்னால இதே தேடு கடிச்சு மூணு பேர் ஒரே நாள் செத்துட்டாங்க. மந்திரம் பண்ணு, ஏய் போய் விபூதி பேப்பர் கொண்டா. மந்திரம் செய்ய தெரியுமாடா உனக்கு? என்னமா பண்ற பாருங்க. செய்யா, சீக்கிரம் செய்யா. அம்மா உடனே போய் வந்தா நிறைய பஞ்ச தண்ணி கரைச்சு வைங்க. இதோ எடுத்து வைக்கிறேன் தம்பி. ஓம் ரீம் கரீம் ஹகீம் சகீம் யாசீம் காசீம் கண்ணில உமிழிய போட்டு பொண்ணு கைய பிடிக்கிற மாதிரி தெரியுதே. ஓம் காடி பா காடி பத்ரகாடி கொல்கத்தா காடி தக்காளி தகரவாடி எல்லா காடி எல்லாம் பேர் வருது. இது கண்டல் பூமி இல்ல, இறங்காது. உங்க பிறந்த பெண்ணுக்கு போனா அப்பதான் இறங்கும். ஆமா, இன்னைக்கே போறோம். இன்னைக்கு சூழமா நாளைக்கு போறேன். பைசாலும் கட்டி தரேன், போடுங்க.
ஒரே முடிவுதான், ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ஓடிட வேண்டியதுதான். அது தப்புங்க, என்ன காரணம்னா போலீஸ் வர போயிடுவாரு எங்க அப்பா. இத பாருங்க, எப்படியாவது அவரை ஊருக்கு அனுப்புற வழியை தேடுங்க. அதெல்லாம் உங்க அப்பாட்ட ஒண்ணு நடக்காது, அவர் இங்க இருந்து போகப்படுறது கிடையாது. நாங்க வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், நாலு நாள் லீவு வந்திருக்கேன். இன்னைக்கு புறப்பில்ல வேலையே போயிடும். ஐயோ வேலை போயிடுமா? என்ன இது பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டோமே. யார் என்ன நினைச்சுக்கிட்டோம், யாருக்கும் தெரியாம இப்படியே புறப்பட்டு போயிடும். என்ன ஆனாலும் சரி புறப்படணும். ஆனா புஷ்பாவையும் அண்ணனையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம இங்க நாளை காலையில் இருக்க கூடாது. ஏன் ஜோ ஒரு காலம் தெரியலையே. நான் அப்புறம் சொல்றேன், முதல்ல குழந்தை எடுத்து புறப்போம். அப்பா
தொலைஞ்சானு தெரியல. அம்மா, திருப்பதி படி ஏறலாம் போல இருக்கு, இந்த வீட்டு படி ஏறவே முடியல. வயசான காலத்துல என்ன போட்டு ஆட்டம் காமிக்கிறான்னு எங்க பையன். பொம்பளை வேஷமாடா போட்டு விட்டுட்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்கு மாமா, அந்த வேஷம் பொம்பளை வேஷமா. நீ ஒண்ணு வேஷம் வேஷம் நல்லா இருக்கு நீ சொல்லாதடா. நான் எத்தனை பயலுக்கு வேஷம் போட்டு விட்டு தயார் எல்லோரையும் போல என்னை பின்னலாகும். கொலைச்சிருந்து பாவம் மாமா, பாவம் என்ன இந்த மனுஷன் விட மாட்டேங்கிறாரு. பெரிய மசாலக்காரு ஒண்ணும் செய்யறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. நெகல் மாதிரி நாங்க தர்ம வாங்க வரல, எங்களுக்கு சேர வேண்டிய பாக்கிய கேட்க வந்தோம். பால் பாக்கி, மரிய பாக்கி, ஜவுளி பாக்கி, ஐயா ஏழு வங்கியில காரு, மோட்டார் காரு, அதுக்கு அட்வான்ஸே பாக்கி. என்னங்க அப்படி சொல்றீங்க? இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் அவர் தானுங்களே. நாலு நாளைக்கு தானே பங்களாவை முதலாளிக்கு தெரியாம கொடுத்தேன். இப்ப அவரே வந்துட்டாருங்களே, நான் என்னங்க செய்யறது? ஏப்பா, இங்க என்ன நடந்தது? ஏன் இந்த கூட்டம்? ஆமா, இவங்க எல்லாம் யாரு, எங்க வந்தாங்க? நல்லா இருக்கியா நீ கேக்குற கேள்வி? என் மாப்பிள்ள வீட்டுல நான் வந்திருக்கிறேன். என்ன யாரு நான் கேக்குறேன்? மரியாதையில்லாமல் அவர் எனக்கு தெரியாதுங்க. யாரோ பெரிய மனுஷாளுங்க வர்றாங்கன்னு சொல்லி நாலு நாளைக்கு மட்டும் வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டாரு. சரின்னு கொடுத்தேன். வாடகை வாங்கியிருக்காங்க இந்த வீட்டை. கொஞ்சம் உடவுங்கள, கொஞ்சம் உள்ளத்தை சொல்லணும். நான் பொல்லாதவன், தோலைக்கு போடுவேன். வாடகை கூடு வாங்கி என்ன கேவலப்படுத்த சொல்லுங்க. செஞ்சவல்லையா என் மாப்பிள்ள ஒரு கவலையா இருக்கா? நான் மாமனார் இல்ல, என்னை இவ்வளவு பேர் கேவலப்படுத்த சொல்லுது. இந்த வேலையெல்லாம் செஞ்சியா உள்ள சொல்லணும். என்ன கேவலப்படுத்த எல்லாரும் சேர்ந்து என்னோட தனித்தனியா வருது. நான்
மாப்பிள்ள யாருன்னு தெரியாம இருக்க. அப்பா உண்மையா சொல்றேன், இது நான் எதையும் மறைக்க தயாரா இல்லை. அவர் தான் அப்பா உங்க உண்மையான மாப்பிள்ள. அவமானம் வாங்க பொறந்திய உயிரோட உடக்கூடாது உண்ட சொத்து இருந்தும் 2000 ரூபாய் கொடுக்க முடியாம பம்பாய் வரைக்கும் போய் படாம இருப்பான். அதான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண. அதனாலதான் ஏழை கஷ்டம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. தெரியுமா உங்க குடும்பம் எங்க கலைஞ்சிருமோ நினைச்சேன். பணம் இல்லாத பட்சம் வேலை விட்டு போறான். பகுதிய ஏழைகளுக்கு எழுதி வச்சிருதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இந்த கல்யாணத்துக்காக வேண்டிய அத்தனையும் உங்க செலவுதான்.